நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், சட்ட மசோதா குறித்து மத்திய அரசு கோரிய விளக்கங்களுக்கு தமிழக அரசு உரிய பதில் அளித்துள்ள போதும் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தற்போதைய நீட் தேர்வு முறைகேடுகள் போட்டித் தேர்வுகளின் மீது மாணவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையே நிலைகுலைய செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை பாதிக்கும் வகையிலும் மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கையில் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் நீட் தேர்வு முறையை அகற்றப்பட தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தை மத்திய அரசு திருத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட அனைவரும் ஆதரித்தனர். இந்த நீட் என்பது எவ்வளவு பெரிய ஊழல் நிறைந்த தேர்வு என்பதை நாம் 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது 11ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளிவரும் என்று அறிவித்திருந்தன. ஆனால் யாருக்கும் தெரியாமல் இந்த தேசத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது 11 மணிக்கு தேர்தல் முடிவுகளை 4ஆம் தேதியே அறிவிக்கிறார்கள். இதில் என்ன ரகசியம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் வழிமொழிகிறது. ஆனால் பிஜேபி எம்எல்ஏக்கள் இந்த தீர்மானத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நீட் தேர்வு வந்த பிறகுதான் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களும் மருத்துவ படிப்பில் சேரும் நிலை உருவாகி இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். மானூர் ஒன்றியத்தில் குத்தாலப்பேரிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண், அது இன்னைக்கு பணம் அது முதல் ஆதிராவிட சமூகத்தைச் சேர்ந்ததால் பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது, அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு சிலங்கள விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துட்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது, நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். இறுதியில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நீட் விலக்கு தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.